நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டியில் ஒரு வித்தியாசமான கணக்கு இந்த அந்த புத்தகத்தில் இருக்குது அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட அந்த கொஷின் நம்ம போட போகிறோம் சேம் மாடலில் இப்பெல்லாம் அடைக்கும் ஸோ அந்த கணக்கு முக்கியம் நம்ம டிஎன்பிசியில் வட்டியில் நம்ம நார்மலாக வட்டியில் போட்டால் நம்ம எல்லாமே போடலாம் பட் ஆனால் இந்தமாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து போடும்போது நமக்கு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் மெத்தல போடும்போது நம்ம நேரம் ஆகும் பட் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தில் போட்டோம் அப்படின்னா ஒரு செயலில் முடிச்சிடலாம் ரைட் ஸோ இப்போ என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒரு தொகை இப்படா ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் எவ்வளவோ மாறுது அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறாகவும் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எட்நூறாகவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை வட்டி வீதத்தையும் காண்க ரொம்ப சிம்பிள் வையனா ரைட் இப்போ பாருங்கள் ஒரு தொகை எனக்கு தெரியல எல்லா ரைட் இரண்டு ஆண்டுகளில் எவ்வளோ மாறுதுங்கிறான் ரெண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி இரநூறாக மாறுகிறது ரைட் அடுத்தது மூன்று ஆண்டுகளில் சொல்லியிருக்கேன் ஸோ மூன்று ஆண்டுகளில் எவ்வளோ மாறுது ஆறாயிரத்தி எட்நூறாக மாறுகிறது நம்ம ஏற்கனவே மொத்தம் மூன்று ஆண்டில் ரெண்டு ஆண்டு எழுதிட்டால் மீது இங்கே எவ்வளோ இருக்கும் ஒரு ஆண்டு தான் இருக்கும் ரைட் அவ்வளோ முடிஞ்சு போட்டுச்சு கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடுறேன் இப்போ நான் என்னென்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல நான் கட் பண்ணி ரிலேஷன் பண்ண போகிறேன் இப்போ நான் ஆறாயிரத்தி இரநூறுவா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு மாறுது அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறுவாக மாறுது நான் வட்டி எவ்வளவு அப்படின்னா அறநூறுவா ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி அறநூறுவா அப்போ நல்லா போச்சிங்க ஒரு வருஷத்துக்கு அறநூறுவா வட்டி ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறுவா பண்ணும்போது எனக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ நம்ம கிடைக்கிது அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூவா கிடைக்கிது அப்படின்னா அறநூறுவா வட்டின்னு அர்த்தம் ரைட் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு சேர்ந்து கண்டுபிடிக்கும் இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன் இந்த அமௌண்ட் ரெண்டு வருஷத்தில் இங்கே என்னவாக மாறி இருக்கு அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறுவாயா மாறி இருக்குங்களா ரைட் சோ அப்போ அவ்வளோதான் விஷயம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு நான் வட்டி எவ்வளோ கூட்டு கட் ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அறநூறுவா ஸோ அப்போ ரெண்டு வருஷத்துக்குன்னா ஓகேவா எவ்வளோ இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா வட்டி இந்த ஆயிரத்தி இரநூறுவா இது உள்ளார இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூறுவா கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இங்கே எவ்வளோ இருந்திருக்கும் ஐநூறு ஐயாயிரரூவா இருந்திருக்கும் நல்லா வச்சிங்க ஐயாயிரூவா அவ்வளோதான் ஸோ ஐயாயிரரூபா தான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு எவ்வளவா மாறுது அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறு ஆக மாறுகிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ அசல் ஓகேவா அந்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம் அசல் எவ்வளோ அப்படின்னா நல்லா வச்சிங்க அசல் எவ்வளோன்னா ஐயாயிரம் அதெல்லாம் ரைட் இப்போ வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க போகிறேன் உங்களை வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க போகிறேன் வட்டி வீதம் ஸோ அப்போ வட்டி வீதம் அப்படின்னா நான் எவ்வளோத்து பணம் போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க ஓகே நான் ஐயாயிரம் பணம் போடுறேன் அதுங்களா ரைட் வட்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அறநூறுவா இல்லை அறநூறுவா ஸோ வட்டி அதில் இன்ட்டு நூறு சதவீதம் அதெல்லாம் வச்சிங்க இல்லை அசல் வட்டி இல்லைங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அப்போ தான் விஷயம் முடிஞ்சு போச்சு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ அப்போ எத்தனை ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒரு அஞ்சு பன்னெண்டஞ்சி அறுபது ஸோ இப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னா பன்னிரெண்டு சதவீதம் ஸோ அசல் எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரம் வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் புரியுங்களா ரைட் ஸோ அதே சேம் கணக்கு நம்ம டிஎன்பிசி மாடலில் கேட்டிருக்காங்க புரியுங்களா ரைட் ஸோ டிஎன்பிசியில் கேட்டதை ரொம்ப ஈஸியாக போட போகிறேன் என்ன டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸி இதான் அந்த கொஷின் ஐயோவா என்ன கொஷின் ட்ரோ செய்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஐயோ ஆறு வருடங்களில் ஆறு வருடங்கள் மற்றும் நான்கு வருடங்கள் முறையே எவ்வளோ மாறுது அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் கிடைக்குமெனில் வட்டி வீதத்தை காணுங்க இங்கே கொடுத்துருங்க தனிப்பட்டி வீதின்னு சொல்லியிருக்காங்க ஐட் அதேமாரி இதே கணக்கு இங்கே என்ன சொல்லியோம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலமானது ஆறு ஆண்டுகளில் எவ்வளவு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறிடுது ஏன்னில் அசலை கணக்கு ரெண்டுமே ஒரே கணக்கு தான் ஆனால் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு அதாவது முதல் இதில் வட்டி விதம் கேட்குறான் ரெண்டாவதுல அசல் கேட்குறான் ஓகேவா சோ ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக போட்டு போகிறேன் பாருங்கள் நல்லா கவனிங்க போனோம் போ மாடல் உள்ள அதே கணக்கு தான் இங்கே நான் போட போகிறேன் புரியுங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் இங்கே பார்த்துங்க கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு வருடங்களில் எவ்வளோ மாறுது எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரைட் நாலு வருடங்களில் எவ்வளோ மாறி இருக்குது ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரைட் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஈஸியாக போட்டமாரி ஒரு தொகை ஐயவா ரைட்டு ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டு ஏன்னா நாலு ஆ நாலு வருஷத்தில் எவ்வளோ மாதிரி இருக்குது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரைட் அடுத்ததுன்னா ஆறு வருஷத்தில் எவ்வளோ மாதிரி இருக்குது நல்லா கவனிங்க இங்கேருந்து ஆறு வருஷம் அப்படின்னா ஏற்கனவே நாலு வருஷம் எழுதிட்டோம் அப்போ மீதி அவ்வளோ ரெண்டு வருஷம் ஓகேங்களா ரைட் அப்போ எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அவ்வளோதான் இங்கே விஷயம் நம்ம டெக்னிக்கலியான விஷயம் இவ்வளோ தான் நல்ல நான் முடிச்சிங்க ஆறு வருஷம்னா இங்கே இறக்குன்னு நாலு வருஷம் எழுதிவிட்டோம் அப்போ இங்கே ரெண்டு வருஷம்தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ மொத்தமாக ஆறு வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்குதுன்னு நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும் ரைட் புரியுங்களா ரைட் இப்போ நான் எந்த இடத்துல பேக்கேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ரிலேட்டிவ் இங்கே தான் ரிலேஷன் பண்ண போகிறேன் இந்த இடத்துல தான் ரிலேஷன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் அசல் ஓகேவா நல்லா கவனிங்க அசலு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா போகிறேன் ரெண்டு வருஷத்தில் எனக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் அப்போனா எனக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறேன் ரெண்டு வருஷத்தில் இப்போ பாருங்கள் ஜீரோ ஓகேவா எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா பதினெட்டு பதினெட்டில் ஒம்பது போச்சுன்னா ஒன்பது இங்கே ஏழு ஸோ அப்போ ரெண்டு வருஷத்தில் எனக்கு வட்டி ஓகேவா எவ்வளோ கிடச்சிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு இல்லை ஆராய்ட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேவா ரைட் ஒரு வருஷம்னா எனக்கு ரெண்டளவுனா நமக்கு ஒரு வருஷம் கிடச்சேன் அப்போ எவ்வளோ அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு நானூற்றி எண்பது ரூபா எனக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி ரைட் அவ்வளோதான் இப்போ இந்த தொகையை நான் கண்டுபிடிக்க போகிறேன் நல்ல கவனிங்க இந்த இடத்துல தொகை இந்த அமௌண்ட்டை நாலு வருஷத்தில் இங்கே என்னவா மாறி இருக்கு இப்போ அடுத்த பேக்கேஜ் இந்த ரிலேஷனை பண்ண போகிறேன் எதுக்கு எதுக்கு ரிலேஷன் பண்ணப் போகிறேன் ஓகேவா ரைட் சோப்பா பாருங்கள் எனக்கு ஒரு வருஷத்துக்கு நான் வட்டி நானூற்றி எண்பது ரூபாங்களா ரைட்டு ஸோ இப்போ இந்த இடத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கொண்டு வர போகிறேன் ஓகேவா ரைட் நல்லா கவனிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணக்கு நாங்கள் அமௌண்ட்டு இங்கே இருக்குது நாலு வருஷத்தில் எவ்வளோ மாதிரி இருக்குது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ரைட் நாலு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னா நானூற்றி ஒம்பதுருவா அப்போ நாலு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு ஓகேவா நாலு வருஷத்துக்கான வட்டி ஸோ நாலு ஒரு வருஷத்துக்கான வட்டி நானூற்றி எண்பது ரூபா ஓகேவா ஸோ அப்போ நாலு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு பார்க்குறேன் ஸோ ஜீரோ ஓகே நாலெட்டு முப்பத்து ரெண்டுக்கு நல்லா கவனிங்க நாலெட்டு ஓகேவா ஜீரோ நாலெட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு நான்கு பதினாறு பத்தொம்போது ஸோ அப்போ நாலு வருஷத்துக்கான வட்டி

புரியுதுங்களா ரைட் அவ்வளோ தான் ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான இங்கே ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காம பார்த்தீங்களா இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் அசல் தொகை ஆறாயிரூபா ரைட்டு இப்போ நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இந்த கொஸ்டின் வட்டி வீதம் தானே கேட்குறான் ரைட் வட்டி வீதம் பாருங்கள் நான் ஆறாயிரரூபா பணம் போடுறேன் எனக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து நானூற்றி எண்பது ரூபா எட்டு நூறு சதவீதம் அப்போ எத்தனை கீழே எத்தனை ஜீரோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓர் ஆறு ஆறு ஓகேவா எத்தனை ஆறு அப்படின்னா ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஓகேவா ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அப்போ எட்டு ஆறு நாற்பத்தெட்டு ஸோ அப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னா எட்டு சதவீதம் ஸோ அப்போ இங்கே இதுக்கான ஆன்சரு இங்கே இந்த கேள்விக்கான ஆன்சரு இது சதவீதம் கேட்டால் எட்டு சதவீதம் புரியுங்களா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த ரெண்டு கணக்குலேருந்து ஒரு கணக்கு என்ன பண்ணணும் நமக்கு வரும் ஸோ வந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் புரியுங்களா ரைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ